நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாயே, தாமே அன்னபூரணி ஆயிற்றே, பின் ஏன் தயக்கம்? தாம் வசிக்கும் இடம் தன்னில் உணவிற்கு பஞ்சம் ஏற்படாதே. அதுவே தர்ம சங்கடம் நந்தி. நான் அன்னபூரணி ஆனாலும் நான் உள்ள இடத்தில் என்றுமே உணவிற்கான தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை. எனினும் இச்சமயம் எழுந்துள்ள சிக்கல் வேறு நந்தி. கூற்று விளங்கவில்லை தாயே. தாம் குறிப்பிடும் அந்த சிக்கல் எத்தகையது? நந்தி, நானும் பாயாசம் சமைக்கிறேன். எனினும் மகாதேவருக்கு எமது அன்னையின் கரங்களால் செய்யும் பாயசமே பிடித்துள்ளது. அதுபோல் என்னால் லட்டுக்களையும் செய்ய இயலும். எனினும் கணேசன் இது மட்டும் என் அன்னை தயாரித்த லட்டுக்களையே விரும்பி உண்டிருக்கிறான். ஆகையால் அவனுக்கு நான் தயாரிக்கும் லட்டுக்களின் சுவை பிடிக்கவில்லை போலும். எனில் என்ன செய்வது தாயே? யானையின் சிறசினை பொருத்திய பின்னர் விநாயகர் பசியும் யானைக்கு இணையானது. தமது அன்னையின் அரண்மனைக்கு சென்று நாங்கள் லட்டுக்களை எடுத்து வந்தாலும் அத்தனை காலம் மட்டும் கணேசர் காத்திருப்பார் என்று தோன்றவில்லை தாயே. எமது புதல்வனின் விருப்பத்தை நிறைவேற்ற நான் தமது உதவியை வேண்டுகிறேன். என்ன காண்கிறாய் மகனே? சரீரத்தில் தாம் அணிந்திருக்கும் ஆபரணங்களின் காரணத்தை சிந்திக்கிறேன். இத்தகைய ஆபரணங்களை எவரும் அணிவதில்லையே. தந்தையே, பதில் அளிக்காமல் புன்னகைப்பது ஏன்? தம்மை நான் தரிசித்த கணம் முதலாக இந்த கேள்வி கேட்கும் எண்ணம் என் மனதில் உள்ளது. இதற்கான விடையை தம்மால் மட்டுமே அளிக்க இயலும். நீ வினவ விரும்புவது யாதாயினும் சங்கோஜமின்றி கேட்கலாம்.
உன் வினாக்கள் அனைத்திற்கும் விடையளிப்பது என் கடமை. உன் ஆர்வப் பசிக்கு நான் உணவளிக்க வேண்டும். ஓ, முதலில் உன் அன்னையின் தோற்றம் மிகவும் அழகாயிருக்கிறது என்றாய். அன்னை அழகின் சங்கமம் ஆவார்கள். அவர்கள் அலங்காரமும் அற்புதம். எனினும் தாம் ஜடாமுடி தரித்து சித்தன் போன்று தோற்றம் அளிப்பது ஏன்? என் வினாவின் அடிப்படை யாதனில்? வினவு வந்ததை வினவு மகனே, தயக்கம் ஏன்? எமது அன்னையார் தம் மீது எவ்வாறு அன்பு கொண்டார்கள்? உன் அன்னைக்காக நான் என் தோற்றத்தை ஒருமுறை மாற்றினேன். எனினும் உன் அன்னைக்கு எனது இந்த தோற்றமே பிடித்ததெனில் நான் என்ன செய்ய? கையில் உடுக்கை, கழுத்தில் சர்ப்பம், அருகில் திருசூலம், சரீரத்தில் சாம்பல், இவைகளில் மனதை கவரும் அம்சம் என்ன உள்ளது? நமது அன்னை தனிச்சிறப்பு மிக்க ஏதோ ஒரு இனிப்பு பண்டத்தை செய்கிறார்கள். இதன் நறுமணத்திலிருந்து ஒன்று தெளிவாகிறது, இதன் சுவை அருமையிலும் அருமையாக இருக்க போகிறது. அந்த பண்டத்தை சுவைப்பதனால் கிடைக்கும் ருசியும் அதீதமாக இருக்கும் போல் உள்ளது. போதும், நமது குமாரர் அதனை ருசிப்பதற்கு முன்பாக நாம் அதனை ருசிப்பது குறித்து சிந்திப்பது தவறானது. அனைவரும் கேளுங்கள், இனியும் குமாரர் என்று அழைக்கலாகாது, அவரே நம் அனைவருக்கும் முதல்வர். புரிந்ததா? இந்த சிருஷ்டியிலும் இந்த இயற்கையிலும் மூன்று குணங்கள் ஐக்கியமானவை. ரஜஸ், தமஸ், சாத்வம். சிருஷ்டி சீர்கெடாமல் நிலைத்திருப்பதற்கு இவைகளிடையே இணக்கம் அவசியம். எனது திரிசூலம் அந்த குணங்களின் பிரதிபலிப்பே. இருப்பினும் தந்தையே, ரஜஸ் தமஸ் தத்துவம் என்ற அந்த குணங்களின் விளக்கம் யாது? பிரகாசம், பூஜை, குரோதம், ஆவேசம், வேகம், மாற்றம், வேட்கைகள், இவை ரஜோ குணத்தின் உதாரணங்கள். ஜரணமும் ரஜசே, பாலபருவமும் அதுவே. அதை போலவே அகங்காரம், அஜ்ஞானம்,
துஷ்ட சிந்தனை, துவேஷம், மரணம், துரதிருஷ்டம், இவை தாமச குணத்தின் அம்சங்கள். இந்த இரண்டு வித குணங்களிலும் சீர்நிலை என் நிலையிலும் கெடாதிருப்பதே இந்த சிருஷ்டிக்கு நன்மையை பயக்கும். எனினும் அது சாத்தியப்பட மூன்றாவதாக ஒரு குணமும் தேவை. அதற்காகவே விளைந்த குணமும் சாத்வம் எனப்படும். தூய்மை அகில நன்மைக்காக அர்ப்பணிப்பு, புனிதத்தன்மை, ஐக்கியமாதல், இளமை, உழைப்பு, வளர்ச்சி, நிரந்தரத்துவம், சத்தியம், தன்னம்பிக்கை, பெருந்தன்மை, ஞானம் பெறுவதில் விருப்பமும், சிருஷ்டியில் பரிபாலனம், இவை சாத்வ குணத்தின் அம்சங்கள். புரிந்ததா மகனே? இவை எனக்கு புரிந்தது. இருப்பினும் இந்த சாம்பல் மரணத்திற்கு பின் தேகத்தை எரிப்பதால் அனைத்தும் அழியாது. சாம்பல் மிஞ்சி நிற்கும், அதுவே நமது ஆன்மாவின் பிரதிபலிப்பாகும். அது அழிவற்றது, சாஸ்வதமானது. பொருள் விளங்கியதா மகனே? இதுவும் புரிந்தது. எனினும் எனது உள்ளத்தில் இன்னும் ஒரு வினா எழுந்துள்ளது. அதையும் வினவலாமா? அவசியம். இவைகளை தாம் ஒருவர் மட்டுமே தரித்திருக்க காரணம் என்ன? பிரம்மரும் விஷ்ணுவும் இதை தரிப்பதில்லையே. அழகான வஸ்திரங்களை தானே அணிகின்றனர். அவர்கள் சிரசில் மகுடமும் உள்ளது, அற்புத ஆபரணங்களையும் அணிகின்றனர். உனக்கு நான் கல்வி போதிக்கும் முயற்சியில் இத்தகைய வினாக்களுக்கும் விடையை பெறுவாய். பெருமானே, கந்தர்வ அரசன் கிரௌஞ்சனுக்கு சாபமிட்டு பெரும் தவறு இழைத்தீர்கள். இதன் துர்விளைவுகளிலிருந்து தப்பிக்க உபாயத்தையும் கூறுங்கள். ஏனெனில் கிரௌஞ்சன் தேவேந்திரனுக்கு மிகவும் பிரியமான சிறந்த இசைக்கலைஞர்களில் ஒருவன். தேவேந்திரா, சற்று பொறுங்கள். கிரௌஞ்சனை அழிப்பது உசிதமல்ல. கந்தர்வ அரசரே, தயை கூர்ந்து தாம் கைலாயம் செல்லுங்கள். அதுவே நன்மை பயக்கும். அவரை கைலாயம் அனுப்பும் தம் உபாயம் உகந்ததே. இனி அவருக்கு கணேசரே உய்வளிக்க இயலும். ஆ,
உனக்காக நான் கெடுத்து வந்துள்ளதை பார் மகனே. எனக்கு பாட்டியார் கரத்தால் தயாரித்து அளிக்கும் லட்டுக்களே வேண்டும் மகனே. இவைகளும் லட்டுக்களுக்கு இணையான ருசி கொண்டவை. ருசியாக இருக்கலாம், எனினும் எனக்கு பிடித்தவை லட்டுக்களே. மகனே, இது ஒரு தனி சிறப்பு மிகுந்த இனிப்பு பண்டம். இதை நான் உனக்காக மட்டும் தயாரித்தேன். இதனை மோதகம் என்பார்கள். மோதகமா? அப்படி என்றால் என்ன? மகனே, லட்டுவின் தோற்றமானது புறத்தை போலவே அகக்கத்திலும் நிலைத்திருக்கும். எனினும் மோதகம் புறத்தில் எளிய தோற்றம் கொண்டு அகக்கத்தில் பெரும் சுவைதனை முடித்திருக்கும். புறத்தில் ஆடம்பரத்தை தவிர்த்து அகக்கத்தை ஞானத்தால் நிறைப்பவர்களே இந்த மோதகத்தின் ருசியை உணர இயலும். இதனை சிவகணங்களுக்கு அளித்து விடுகிறேன். இல்லை தாயே, எனக்காக அன்போடு தயாரித்திருக்கிறீர்கள். இவைகளை நான் எவ்வாறு உண்ணாதிருப்பேன்? இருப்பினும் மாத்திரம் இத்தனைதான் உள்ளதா? இல்லை கணேசா, இவை அனைத்தும் உனக்காகத்தான் மகனே. இதற்கு முன் மோதகத்தை ருசித்ததுண்டா? இல்லை நண்பரே. இதனை நீங்கள் ருசிக்க வேண்டும் என்றால் உடன் என்னோடு நீங்கள் போட்டியிட வேண்டும். போட்டியில் நீங்கள் வெற்றி பெற்றால் அவசியம் இந்த மோதகத்தை நான் உங்களுக்கு அளிப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனி எங்களால் ஒரு அடி கூட போட முடியாது நண்பரே. எங்களது தோல்வியை நாங்கள் ஏற்கிறோம். வெற்றி தோல்வி குறித்து கவலை கொள்ள அவசியமில்லை, ஏனெனில் விளையாடும் எண்ணம் கொண்டே நான் அதனை கூறினேன். இந்த மோதகங்களில் உங்கள் அனைவருக்கும் பங்கு உண்டு. இச்சமயம் கார்த்திகேயனும் அசோக சுந்தரியும் இருந்திருந்தால் தமது சகோதரனை கண்டு அவர்கள் பரவசமடைந்திருப்பார்கள். கார்த்திகேயன் தன் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளார். விரைவில் கைலாயம் திரும்புவார். அதில் ஐயங்கள் இல்லை.